நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை சங்கப்பலகையில் படித்ததும் சுவைத்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு நூல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், விமர்சன இலக்கியங்கள், கட்டுரைகள், இலக்கிய குறிப்புகள், பயண குறிப்புகள் என்று ஒவ்வொரு தொகுப்புகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அவற்றை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு மிகுந்த அதிகளவும் ஆதரவு தருகின்றீர்கள். காலத்துக்கு காலம் பல்வேறு நூல்கள் நமது கைகளை வந்தடைகின்றன. அந்த நூல்கள் அனைத்தும் உங்களுக்காக அறிமுகம் செய்து வைக்கப்படும். அந்த நூல்கள் அறிமுகம் செய்து வைக்க விரும்புபவர்கள் நீங்களும் அனுப்பி வைக்கலாம். தொடர்ச்சியாக உங்களுடைய நூல்கள் அனைத்தையும் அறிமுகம் செய்து வைப்பதில் டான் தொலைக்காட்சியினராகிய நாங்கள் பெருமையடைகின்றோம். ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு விதமான காலத்தையும் ஒவ்வொரு விதமான அளவையும் அறிவின் அளவையும் அறிவின் சமர்ப்பணத்தையும் காட்டுவதாக அமைகின்றது. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் மனிதன் வளர்கின்றான். அவன் வளர்ச்சியின் ஒவ்வொரு அங்கங்களிலும் அவன் அறிவை பெறுகின்றான், அனுபவத்தை பெறுகின்றான். அந்த அனுபவங்கள் இன்னும் ஒரு விதமான வாழ்க்கையை அவனுக்கு கற்றுத்தருகின்றன. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவன் வாழ்கின்றான். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருடைய படைப்புகளும் ஒவ்வொரு விதமாக அமைகின்றன. அவனுடைய அனுபவத்தின் முதிர்ச்சியும் அறிவின் வளர்ச்சியும் ஒவ்வொரு படைப்பையும் அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றும். அந்த ஆக்கப்பூர்வமான மாற்றுகின்ற கருத்துக்கள் இன்னொருவருக்கு அவருக்கான வாழ்க்கையை அது சொல்லிக் கொடுக்கும். இவ்வாறு தான் இன்று நாங்கள் போன வாரம் உங்களுக்கு ஒரு போர் இலக்கியம் தொடர்பான இலக்கியத்தோடு நாங்கள் சந்தித்தோம். அதுபோலவே இன்று ஒரு கவிதை தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வல்வை கமல் அவர்களின் வானத்தின் அமைதி குலைகிறது என்ற கவிதை தொகுப்பை இன்று நாங்கள் உங்களுக்காக அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வானத்தின் அமைதி குலைகிறது என்ற இந்த தொகுப்பு 2015 வெளிவந்திருக்கின்றது. இந்த தொகுப்பை பல்கலைக்கழக மாணவனாக இருக்கும்போது வல்வை கமல் அவர்கள் இந்த தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார். மாணவனாக இருந்து கொண்டு மாணவ நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய உள்ளத்தின் உணர்ச்சிகளையும் நினைவுகளையும் எழுத்துக்களையும் அவர் இந்த நூலில் பதிவு செய்வதை காண முடிகின்றது. இந்த நூலிலே அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். பொதுவாக ஒருவருடைய முதலாவது இலக்கியம் அவர் சார்ந்த கோட்பாடுகளையும் அவர் நம்புகின்ற தத்துவங்களையும் அவர் நம்புகின்ற எழுத்துக்களையும் அல்லது அவருடைய நம்பிக்கைகளையும் பிரதிபலிப்பதாக இருக்கும். இந்த கவிதை தொகுப்பும் அவருடைய நம்பிக்கைகளையும் அவருடைய சோகங்களையும் அவருடைய மகிழ்ச்சிகளையும் அவருடைய உறுதிகளையும் அவர் என்னவாக விரும்புகிறார் என்பதையும் காட்டுகின்ற கவிதைகளாக அமைகின்றது. மனிதனுடைய உணர்வுகள் என்பது அது சார்ந்த சூழ்நிலையில் பிறப்பவை. அந்த பிறக்கின்ற அந்தந்த நேரத்தில் அவை கவிதைகளாக வடித்து வைக்கப்படுகின்ற பொழுது அது நீண்ட காலமாக பேசப்படுகின்ற ஒன்றாக மாறும். இங்கே நீங்கள் பார்த்திருக்கனானால் ஒரு மாணவ பருவத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய இலக்கிய செல்நெறியை ஆரம்பித்து வைக்கின்றார் வல்வை கமல் அவர்கள். தன்னுடைய இலக்கியத்தில் தான் பேச விரும்புகின்ற பல விடயங்களை பேசுகின்றார். பின்னர் அவருடைய இலக்கியம், அவருடைய மொழி, அவருடைய ஆற்றல் எல்லாவற்றையும் இவற்றில் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆரம்ப நிலைகளை இல்லை துளிர்நிலைகளை இவற்றில் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த கவிதைகள் இனிவர போன்ற கவிதைகள். இந்த கவிதைகளை தாண்டி பல்வேறு நல்ல கவிதைகளாக வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு ஆரம்ப நில படைப்பாளி அல்லது ஒரு கவிதையை எழுத வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆரம்ப நில வாசகர்கள் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வாசகர்கள் உண்மையில் வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் அடையாளம் காண்கின்றேன். வல்வை கமல் அவர்கள் எழுதியிருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழக விதவியாளராகிய செல்லத்துறை சுதர்சன் அவர்கள் இதற்கு ஒரு முன்னுரையை வழங்கியிருக்கின்றார், அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார். இந்த அணிந்துரையில் அவர் பல்வேறு விடயங்களை பேசுகின்றார். அணிந்துரையில் ஒரு ஆசை பற்றி அறையலுற்றேன் என்ற நிலையில் இந்த கவிதைகள் அமைவதாக குறிப்பிடுகின்றார். அதையும் தாண்டி ஒரு எதிர்காலத்தில் ஒரு தீவிர மானிட வாசிப்பு கொள்கையுடைய ஒருவராக இது உருவாகுவார் என்றும் அந்த வாசிப்பு கொள்கையிலிருந்து உலகத்தரமான கவிதைகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கவிஞரிடத்திலே உள்ளது என்று சொல்லியும் அவர் தன்னுடைய முகவுரையில் அணிந்துரையில் குறிப்பிடுகின்றார். இதையும் தாண்டி பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற கவிதை வேதிகளை குறிப்பிட்டு தன்னுடைய கவிதைகளாலே இந்த உலகத்தை அவர் உருவாக்குவார். இந்த உலகத்தில் தான் பார்க்கின்ற வேறு விதமான கோணங்களை பார்வைகளை உங்களிடையே காட்டுவார் என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
இந்த வானத்தின் அமைதி குலைகிறது என்ற கவிதையில் அவர் முதலாவது கவிதையாகவே வானத்தின் அமைதி குலைகிறது என்ற கவிதையை தான் தருகின்றார். அந்த கவிதை எதனை பேசுகிறது என்று சொன்னால், போர் முடிந்த பின்னர் அமைதியாக இந்த வானம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது, ஆனால் அந்த வானம் அமைதியாக இல்லை, அந்த போரின் வடுக்கள் தொடர்ச்சியாக வருகிறது என்பதை குறிப்பிடுகின்றார். போர் அவர் இந்த கவிதையின் இறுதி நடையில் அவர் குறிப்பிடுகின்றார், போர் முடிந்தாயிற்று, இடப்பெயர்வு, அகதி வாழ்வு, ஊனம், காணாமல் போனோர், போர் வடுக்கள் எல்லாமும் தொடர்கிறது, ஆக இன்றும் வானத்தின் அமைதி குலைந்து கொண்டே இருக்கிறது என்கிறார். இந்த வானம் என்று அவர் குறிப்பிட விரும்புவது இந்த சமூகத்தை தான். இந்த சமூகம் எவ்வாறு அமைதியாக இயங்குகிறதோ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு படைப்பும் உருவாகும் என்ற அடிப்படையில் அவர் இந்த வானத்தின் அமைதி குலைந்து போயிருக்கிறது, ஏனென்றால் அதன் தொடர்ச்சி இன்று வரை தொடர்கிறது என குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு கவிதையில் அவர் சோகம் பற்றி குறிப்பிடுகின்றார், அல்லது தோல்வி பற்றி குறிப்பிடுகிறார். உண்மையில் பல்வேறு விதமானவர்களின் தோல்விதான் அவர்களை செதுக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் காண முடியும். தோல்விகள் தான் பலரை வெற்றியின் உச்சத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. வெற்றியின் வாசல்படியே தோல்விதான். தோல்வியை சந்திக்காத ஒரு மனிதனால் வெற்றியை நினைத்து பார்க்கவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் தமக்கு கிடைக்கின்ற தோல்விகளை ஏணிப்படிகளாக மாற்றுகின்ற போது அவர்கள் வெற்றிப்படியை சென்றடைகிறார்கள் என்பதுதான் பொதுவான கருத்து. ஓர் அவமானம், ஒரு பெரும் தோல்வி, ஒரு பெரும் சகிக்க முடியாத தன்மைகள், சகிக்க முடியாத குழப்பங்கள், இவைதான் ஒருவரை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. அமைதியாக வாழ்கின்றவர் ஒருவர் எப்போதும் நல்ல நிலையை சென்றடைவதில்லை. அல்லது புயலில் சிக்கி பல்வேறு விதமான பிரச்சனைகளை முகம் கொடுக்காத ஒரு மாலுமி நல்ல மாலுமியாக இல்லை சிறப்பான மாலுமியாக வருவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அவனை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளும் தோல்விகளும் தான் அவனை புடம் போட்டு கொண்டு போய் அவனை உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நிலைமையில் தான் இவர் தோல்வி என்று சொல்லி ஒரு கவிதையை வடிக்கின்றார். அந்த கவிதையை பாருங்கள். மனம் தள்ளாடுகின்றது. ஒரு தோல்வியை கண்டதும் ஆயிரம் வெற்றிகளின் ஆயிரம் வெற்றிகளின் நாயகன் இவன், ஆனால் மனம் தள்ளாடுகிறது என குறிப்பிடுகின்றார். மனம் தள்ளாடுகின்ற பல்வேறு வெற்றிகளை கண்ட இவன், எவ்வளவோ வெற்றியை கண்ட இவன், ஒரு தோல்வியை கண்டதும் மனம் தள்ளாடுகின்றது. இது பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் நிகழுகின்ற நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி பொதுவாக எல்லோருக்கும் இது இருப்பது தான். தோல்வியை கண்டவுடன் மனம் சோர்ந்து போவது என்பது பொதுவாக மனிதனிடத்திலே நிகழுகின்ற ஒரு மாற்றம்தான். அதை அவர் இங்கு சொல்லிவிட்டு பின்னர் சொல்கிறார், யாரோ சொன்னார்களாம் நீ தோற்று போட்டு போய்விட்டாய் என்று. அழுகிறான் குழந்தை போல, துடிக்கிறான் மீனை போல, நெளிகின்றான் புழுவை போல, தள்ளாடுகின்றான் முதியவன் போல, தடுமாறுகின்றான் திருடனைப் போல, தலையை சொறிகின்றான் நிலத்தை உதைக்கின்றான், பல்லை நறுமுகின்றான் கைகளை பிணைகின்றான் விழியை முழிக்கின்றான் அவன். அப்பப்பா, அத்தனை அகோரடங்களும் அவனிடம். அவனுக்கு இப்போது புரிகிறது தோல்வியின் வலிமை என சொல்லுகின்றார். ஒரு தோல்வி ஒருவரை எவ்வாறு உருவாக்கும் என்பதை மிக இலகுவாக சொல்லுகின்றார். ஒரு சாதாரண ஒருவன் முதல் முதலில் தோல்வியை காணுகின்ற போதும் அவனுடன் வருகின்ற அனைத்து மெய்ப்பாட்டு உணர்ச்சிகளையும் இங்கே காட்டிவிட்டு இந்த தோல்வி வலிமையானது என குறிப்பிடுகின்றார். தோல்வி வலிமையானது. உண்மையில் தோல்வி என்பது வலிமையானது. அதுதான் பலரை செதுக்கும் என்பதை சாதாரணமாக ஒரு மாணவ நிலையில் இருந்து அவர் எழுதுகின்ற போது இது மிக சிறப்பான கவிதையாக வந்திருப்பதை காண முடிகின்றது. இதனை தாண்டி மனப்புயல் என்ற ஒரு கவிதை எழுதுகின்றார். மனம் என்பது யாருக்கும் எப்போதும் அடிமைப்படுவதில்லை, அது மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக மனித மனம் என்பது இல்லது உயிரினங்களில் மிகச்சிறந்தவனாக மனிதன் அடையாளப்படுத்தப்படுகின்றான். ஏனென்றால் அவருடைய மனதும் சரி அறிவும் சரி அந்த சூழலுக்கேற்ப அது தன்னை தகவமைத்துக் கொள்ளும், மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய சூழல் எவ்வாறு தொடர்கிறதோ அதற்கேற்ப அது தன்னை மாற்றிக்கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க தயாராகும். தொடர்ச்சியாக சோகங்கள் வருகின்ற போது அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அது தானாக இயல்பாக தேடும். அல்லது வெற்றிகள் வருகின்ற போது அதன் வெற்றியின் உச்சம் எது, அதன் அளவு எது என்பதை அது இயல்பாக காட்டி கொடுக்கும். மனிதன் என்பவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை தகவமைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு விலங்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருந்தான். இந்த நிலையில் அவனுடைய மனம் புயல் வீசுகின்ற போது எவ்வாறு அதை தேற்றிக் கொள்கிறது என்பது போல அந்த கவிதை தொடர்ச்சி செல்கின்றது. அடுத்து வறுமையின் நிறம் என்று சொல்லி ஒரு கவிதையை படைக்கின்றார். வறுமை பல நேரங்களில் பலருக்கு சோதனையாக அமைந்து விடுவது உண்டு. பலருடைய விருப்பங்களை அது நிராகரிப்பது உண்டு. பலருடைய ஆசைகளை அது தளர்த்தி விடுவது உண்டு. பலர் நினைக்கின்ற நினைப்புகளை அது எங்கோ கொண்டு போய் வேறொரு திசையில் புரட்டி போட்டு விடுவது உண்டு. ஏதோ நினைவில் செல்லுகின்ற படகு அவ்வாறு புரண்டு விடுவது போல
வறுமை பல நேரங்களில் பலரை அவ்வாறே திக்குமுக்காடு செய்து விடுகின்றது. இந்த வறுமையை தாண்டி எவ்வாறு சாதிப்பது, இந்த வறுமையை ஒரு பாதையாக மாற்றிக்கொண்டு எவ்வாறு பயணப்படுவது, அது ஒரு ஒற்றையடி பாதையாகத்தான் அமையும். ஆனால் அதை தாண்டி எவ்வாறு பெரிய பாதைக்குள் சென்று நுழைவது, அதன் எல்லையை எவ்வாறு கடப்பது என்பது போல இந்த வறுமையின் நிறம் என்று அவர் சொல்கிறார். இது நூற்றாண்டு காலமாக தொடர்கிறது. இந்த ஓலங்கள் தொட அவர் சொல்கிறார், 1.5 நூற்றாண்டாய் ஓலமிட்டு அழுகின்றோம், ஒன்றும் நடந்ததில்லை, இன்னும் அழுகின்றோம். அப்போ நூற்றாண்டு காலமாக இனிவரும் காலங்களிலும் வறுமை என்பது சிலரை பீடிக்கத்தான் போகிறது. வலிமை என்பது ஒரு 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 மனித குழுவில் ஒரு இனக்குழுமத்துக்கு வலிமை என்ற வறுமை என்பது ஒரு காலங்காலமாக இருந்து கொண்டிருக்க போவோம் ஒன்றுதான். ஆனால் அந்த வறுமையை தாண்டி அவன் எவ்வாறு பயணிக்கப்பட போகின்றான், இந்த வறுமையை அவன் தாண்ட தன்னுடைய கால்களை அகல பதிக்கும் போதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியத்தை அல்ல வாழ்க்கையின் இன்னும் ஒரு பரிணாமத்தை அடைய போகின்றான் என்பதை அவர் இந்த கவிதையில் வறுமையின் நிறம் என்ற கவிதையில் பதிவு செய்கின்றார். இதற்கு அடுத்ததாக இயற்கை மனிதன் என்று சொல்லி ஒரு கவிதையை உருவாக்குகின்றார். உண்மையில் இயற்கையின் சட்டங்கள் மனிதனுக்கு புறம்பானவையாகவே இருக்கின்றன. ஆனால் மனிதன் அந்த சட்டங்களுக்குள் இருக்கின்ற இடைவெளிகளை பயன்படுத்தி கொண்டு இயற்கை சட்டங்களை தனக்கேற்பவாறு எவ்வாறு மாற்றுகின்றான், இயற்கையை எவ்வாறு நேசிக்க மறுக்கின்றான் என்பவற்றை இந்த கவிதையில் அவர் சொல்லுகின்றார். அந்த நாட்கள் அதிக சுமையாகவே இருக்கின்றன. இயற்கையின் பல அவதாரங்கள் அவர்தான் கவிதையை ஆரம்பிக்கின்றார். பல அவதாரங்களிடையே அந்த நாட்கள் அதிக சுமையாக இருக்கின்றான்னு சொல்றார். மழையாக, வெள்ளமாக, இடிமின்னலாக, கடல் கொந்தளிப்பாக, இயற்கை போடும் எண்ணற்ற வேடங்கள், இளைப்பாற முடியாமல் இரவு பகலாக என்று இடம் தேடுகின்றன உயிர்கள், கூடவே மனிதர்கள். அதாவது இயற்கை சீற்றங்கொள்ளும் போது மனிதர்கள் எவ்வாறு அந்தந்த இடங்களில் தம்மை பதிவு செய்து கொள்கிறார்கள், அல்லது மனிதர்கள் எவ்வாறு தம்மை அந்த இயற்கையின் சீற்றங்களை தாண்டி வாழ்வதற்கு பழகி கொள்கிறார்கள் என்பதை சொல்கிறார். நீரின்றி அலையும் உலகில் இங்கே நீரினால் அலைகிறார்கள். நீள்கிறது வாழ்க்கை போராட்டம். நீரோ நெருப்போ இயற்கையின் எதுவோ அது போராட்டத்தை எமக்கு தராமல் எதையும் கற்றுத்தருவதில்லை. எல்லாவற்றையும் தந்த பின்னர் தான் சில விடயங்களை கற்றுத் தந்துவிட்டு போகிறது. அந்த கற்பித்தலில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் மனிதன் வாழ முடியாததை இயற்கை உருவாக்கிவிடும், அல்லது வாழ முடியாத சூழலுக்கு அது கொண்டு போய் எங்களை சேர்த்துவிடும். இயற்கை என்னும் மாபெரும் சக்தியை தாண்டி எங்களால் இன்னும் ஒரு உலகத்துக்குள் கால் வைத்து பார்ப்பதோ, அல்லது இன்னும் ஒரு வெற்றியை சுவைப்பதற்கு நாங்கள் நினைப்பதோ ஒரு காலமும் முடியாத ஒன்று. அந்த நிலையில் இந்த இயற்கை போராட்டங்களை தாண்டி மனிதன் எவ்வாறு வருகிறான் என்பதை கூறி இறுதி கவிதை வரிகளில் அவள் இன்னொரு விதமாக கவிதையை மாற்றுகின்றார். பூமி தாய்க்கும் பொறுக்கவில்லை, புரள்கிறது மணல் மேடு, புதைகின்றன பல உயிர்கள், தொடர்கின்றது வாழ்க்கை போராட்டம், கடலும் கோபிக்கின்றது, தான் கொந்தளிப்பை கொட்டுகின்றது, கொலையாகின்ற உயிர்கள் இன்னும் இன்னும் தொடர்கிறது என அந்த கவிதை தொடர்ந்து கொண்டு போகிறது. அவர் இந்த இயற்கையும் மனிதனும் தமக்குள் சமரசம் செய்து கொண்டு வாழாவிட்டால், அல்லது இயற்கையை மனிதன் நேசிப்பதும் அதற்கு கௌரவம் அளிப்பதும், மனிதனை இயற்கை நேசிப்பதும் அவனுக்கு தேவையானவற்றை வழங்குவதும் சமமாக அல்லது சமநிலையில் அது நிகழாவிட்டால் உயிர்கள், மனித உயிர்களானாலும் சரி ஏனைய உயிர்களானாலும் சரி, தம்மை மீண்டும் சீர்திருத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பை அல்லது சீர்திருத்துவதற்கான அந்த நிலையை இயற்கை தானாக உருவாக்கி கொள்ளும் என்று அவர் சொல்ல வருகின்றார். அப்போ இயற்கை என்பது எப்போதும் கோரமாக இருப்பது போலவே இயற்கை தான் எல்லாவற்றையும் வழங்குகின்றது. ஆக இந்த இயற்கைக்கு ஏற்ப நாங்கள் இயற்கை சமநிலையை குழப்பாமல் வாழுகின்ற பொழுது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். அந்த சமநிலை என்பது மனிதன் பேண வேண்டிய கட்டாயமான ஒன்று என்பதை அவர் இந்த கவிதையில் தருகின்றார். அதாவது இயற்கையை தாண்டி வாழ்க்கை என்பது ஒரு காலமும் நடக்கப் போவது ஒன்று அல்ல என குறிப்பிடுகின்றார். ஆக இந்த காலப்பகுதியில் இல்லாத ஒரு ஒரு காலம் எல்லா காலப்பகுதியிலும் இயற்கை நமக்கு பலவற்றை தந்திருக்கின்றது. பல விடயங்களை அதோடு நாங்கள் பயந்து கொள்கின்றோம். அதுதான் எங்களை வளர்க்கின்றது, வாழ வைக்கின்றது என்பதை இந்த கவிதையை எடுத்து காட்டுகின்றது. ஆக ஒரு கவிஞனாக நின்று கொண்டு தன்னுடைய சோகங்கள், தான் வாழுகின்ற சூழல், தன்னை சுற்றி இருக்கின்ற துயரங்கள், தனது உறுதிப்பாடுகள் எல்லாவற்றையும், இல்லது தான் சார்ந்த சமூகத்தில் தான் காணுகின்ற விடயங்களை எழுத்து மூலமாக கொண்டு வருதல் என
அனைத்தையும் வல்வை கமல் என்று சொல்லுகின்ற இந்த கவிஞர் வானத்தின் அமைதி குலைகிறது என்ற இந்த கவிதையில் கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார். இந்த கவிதை நீங்கள் வாசித்து பார்த்தால் மிக இலகுவான மொழிநடையில் அனைவரும் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியவாறு இந்த கவிதைகள் அமைகின்றன. இந்த கவிதைகளை நீங்கள் சாதாரணமாக வாசித்து பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தரலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த வானத்தின் அமைதி குலைகிறது என்ற இந்த கவிதையை உங்களுக்கு இன்று அறிமுகம் செய்கின்றேன். இதனை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு சங்கப்பலகையில் படித்ததும் சுவைத்ததும் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.